हेलो फ्रेंड्स, वेलकम टू अक्कम पक्कम समयल। इनकी नाम என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கறேன்। அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன், சாப்பாட்டு அரிசி। இது வந்து 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன்। இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க। இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பும் ஒட்டுக்கா போட்டு இப்படி கழுவி தண்ணி அளந்து வச்சிருக்கேன்। நீங்க வந்து எப்பவும் சாப்பாட்டு கூட்டத்தை தண்ணி விட 1/2 டம்ளர் கம்மியா ஊத்திக்குங்க। இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன்। அதில் பட்டை, கிராம்பு, இந்த கடல் பாசி மட்டும் போடுறேன்। அடுத்தது பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன்। ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா இருந்தால் சேர்த்திக்கலாம்। இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம்। வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு। இந்த சமயத்தில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம்। இது வணங்கட்டும்। அடுத்து வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிடுங்க। இப்போ பாருங்கள், தக்காளி பச்சை மிளகாயில் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் மஞ்சத்தூள்। இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்। முக்கியமாக இதுக்கு புதினா நல்லா இருக்கும்। இன்றைக்கி புதினா எனக்கு கிடைக்கல, புதினா இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்। இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற்றிடலாம்। இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு। இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம்। அரிசியும் பருப்பும் ஒட்டுக்காக கழுவி தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம்। இப்போ கடைசியாக வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க। இதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும்। இந்த சீரகம் போடுறது தான் கோயம்புத்தூர் ஸ்பெஷல், நல்லா இருக்கும் இந்த சாதம்। அவ்வளோதான், உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க। இப்போவே உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க। பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம்। இது அப்படியே மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும்। இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு, கேஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு। நான் வந்து இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு। கம்மகம்னு சீரக வாசத்தோட பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு। கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு தெரியும்। செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்। தேங்க்யூ। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்। ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்। ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு। நன்றி।